வெல்கம் பேக் டு மை சேனல் ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழா. நம்ம சேனலில் லாஸ்ட் வீடியோவில் கடையெழு வள்ளல்கள் பற்றியும் அவங்களுடைய கொடைத்திறன் பற்றியும் பார்த்துட்டு வந்தவங்க. அந்த லிஸ்ட்டில் லாஸ்ட்டாக பேகன், பாரி, காதி, ஆய், ஆண்டிதன், அதியமான் அவங்கள பற்றிலாம் பார்த்துருந்தோம். ஸோ அதோட லிஸ்ட்டில் கடைசியாக நல்லி மற்றும் ஓதி அவங்கள பற்றி இப்போ பார்க்கலாம். நல்லி, வலக்கை கொடுப்பது இடக்கைக்கு கூட தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. இந்த காலத்தில் அதை பின்பற்றுவது கடினமாக இருந்தாலும் சங்க காலத்தில் வாழ்ந்த மன்னர்கள் வந்து அந்த கூற்றுப்படி தான் வாழ்ந்திருக்காங்க. அப்படி வாழ்ந்த ஒரு மன்னர் தான் நல்லி. நல்லி தமிழகத்தில் கண்டீரம் என்ற மலைவளம் நிறைந்த நாட்டை ஆண்ட ஒரு வள்ளல் குணம் கொண்ட அரசு. இப்போ அது எங்கே இருக்குன்னா, நீலகிரி மாவட்டத்தில் இருக்கிற தொட்டப்பெட்டா மலைச்சிகரம். அந்த தொட்டப்பெட்டா மலைச்சிகரத்தோட சங்க கால பெயர் தான் தோட்டி மலை. தோட்டி மலையின் கல் தான் கண்டீரனாரும் அமைந்திருக்கிறதா இலக்கியங்களில் சொல்லப்படுது. இவர் நல்லி, நலிமலை நாடகன், கண்டீர கோப்பெரு நல்லி, பெருநல்லி என்ற பெயர்களாலும் அழைக்கப்பட்டவர். அரசர் நல்லி தன் நாடி வந்தவங்களுக்கு அளித்த கொடை எவ்வாறு இருந்தது அப்படின்னா, நல்லியிடம் கொடை பெற்ற மக்கள் தங்கள் வாழ்வில் நலிவடைந்த நிலையை அடையாமலும் பிறரிடம் எக்காரணம் கொண்டும் இறந்து வாழ்கின்ற நிலையை அடையாமலும் இருக்கத்தக்க வகையில் நல்லி கொடை அளிச்சிருக்காங்க. வறுமையில் வாடியவர்களுக்கு முடிவில்லா செல்வத்தை வளித்த வள்ளல் என்று நல்லியை போற்றி வன் பதனர் வந்து புறநானூற்று பாடல்களை பாடியிருக்காங்க. அடுத்ததா ஓதி. ஆதன் ஓதி வள்ளல் தன்மை நிறைந்த ஒரு சிற்றரசர். தற்கால தமிழகத்தில் நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கிற கொல்லிமலையை ஆண்டு வந்த ஒரு சிற்றரசர். இவர் வில்லேந்தி போர் புரிவதில் வள்ளவர் அப்படிங்கிறதுனால இவருக்கு வல்வில் ஓதி அப்படிங்கிற பேர் உண்டாச்சு. ஓதி நடன மற்றும் இசை கலைஞர்களுக்கு சிறிய மலைகளையும் அதில் சுரப்புண்ணி மரங்கள் அதிகம் வளர்ந்த மற்றும் நறுமணமிக்க மலர்கள் பூக்கின்ற ஒரு சிறிய அளவிலான காட்டையே கொடை அளிச்சிருக்காங்க. ஓதியோட வள்ளல் தன்மை குறித்து புறநானூற்று பாடல்களும் இடம்பெற்றிருக்கு.